வணக்கம், வெல்கம் டு பாக்ய சமையல். இன்னைக்கு நம்மளோட ரெசிபி ஒரு சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி. சோ வாங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சிக்கன் கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கு நான் ஒரு கப் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்திடலாம். அது கூடவே 10 முந்திரி, 1/2 கப் கொத்தமல்லி. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தக்காளி பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கனதும் அடுத்து இதல 1 கப் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிங்க. இப்போ இத நம்ம சேர்த்துட்டு இத நல்லா பிரவுன் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த சிக்கன் கிரேவிக்கு ஆனியன்ஸ் வந்துட்டு நல்லா பிரவுன் ஆகணும்ங்க. அப்பதான் நம்மளோட சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த ஆனியன்ஸ் நல்லா பிரவுன் ஆகற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதோ பாருங்க, நம்மளோட வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ அடுத்து இதல நம்ம அரைச்சு வச்சிருக்க டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய். இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இதோட நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துன மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம சிக்கனை சேர்த்திடலாம். இன்னைக்கு நான் இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கனை சேர்த்திட்டு நல்லா பிரட்டிக்கலாம். சிக்கனை மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டினதுக்கு அப்புறம் அடுத்து நான் இன்னைக்கு 1/2 கப் கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்திருக்கேங்க. இப்போ இத சிக்கனோட சேர்த்திட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்காக சேர்த்துறோம்னா, நம்மளோட சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு கிரீமி டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்து வர்றதுக்காகவும் தாங்க சேர்க்கிறோம். அடுத்து உங்க சிக்கன் கிரேவிக்கு திக்னஸ் கேத்த மாதிரி தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு 1 விசிலுக்கு வேக வச்செடுக்கலாம். இப்போ குக்கர்ல பிரஷர் அடங்கிடுச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்க, சிக்கன் கிரேவி பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட வாசமுமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இத ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு இத திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். நம்மளோட சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.